ஹாய் வணக்கம், திஸ் இஸ் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது November 15, 2020 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ், ஃபர்ஸ்ட் ஒன், பிரைம் மினிஸ்டர் செலிப்ரேட்டர் தீபாவளி ஃபங்க்ஷன் வித் த சோல்ஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ஒவ்வொரு தீபாவளி டைம்க்கும் எல்லையில் இருக்கிற பல வீரர்களுடன் அவர் கொண்டாடிட்டுருக்கிறாரு. ஸோ இந்த வருஷம் 2020 தீபாவளி வந்து ஜெய் ஸ்லாமர், எக்ஸாக்டாக சொல்ல போனால் லோங்கேவாலா, ஓகேங்களா, ராஜஸ்தானில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட அவர் தீபாவளி கொண்டாடினார். ஓகேங்களா? ஸோ 2020 ஆண்டிற்கான தீபாவளி விழாவை பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள லோங்கிவாலா என்ற இடத்தில் கொண்டாடினார். ஓகேங்களா? லோங்கிவாலா அப்படிங்கிற இடம் ராஜஸ்தானில் இருக்கு, அங்கே அவர் கொண்டாடினார். ஸோ அவர் பேசுகிறப்ப படை வீரர்கள் வந்து முக்கியமாக ஒரு மூணு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். செகண்ட் வந்து யோகாவை வந்து பிரின்சிபலாக வச்சுக்கணும், யோகாவை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த தேர்ட் ஒன், இங்கிலீஷ் ஹிந்தி தவிர வேறு ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர வேறு ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கணுன்ற மாதிரி சொன்னார். ஸோ இதுதான் இதில் ஒரு இந்த அவர் பேசின விஷயத்தை விட அந்த இடம் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியம். லோங்கிவாலாவில் கொண்டாடினார். லோங்கிவாலாங்கிறது ஜெய்ஸ்லாமர் மாவட்டம், ராஜஸ்தானில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிழக்காசிய மாநாடு 2020. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆசியன் மாநாடு 2020 நடந்தது, இந்தியா ஆசியன் உச்சி மாநாடு. ஸோ எப்பயுமே அது நடக்கிறப்ப இந்த ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 15th கிழக்காசிய உச்சி மாநாடு விர்ச்சுவலாக நடந்தது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் பார்ட்டிசிபேட் பண்ணார் நம்ம இந்தியா சார்பாக. ஸோ இதில் எந்தெந்த நாடு இருக்குன்னா, ஏற்கனவே ஆசியானில் இருக்கிற 10 நாடு, ஓகேங்களா, ஆசியானில் இருக்கிற 10 நாடு பிளஸ் இந்தியா, சைனா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா. ஸோ மொத்தம் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அப்படிங்கிறதுல 17 நாடு பங்கெடுக்கும். அந்த 17 நாடில் வந்து 10 ஆசிய நாடு, அதை தவிர இந்தியா, சைனா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா அண்டு அமெரிக்கா அப்படின்ற மாதிரி பங்கெடுக்கும். ஸோ அந்த அதில் அவங்க பேசுகிறப்ப சொன்னது வந்து இந்தியா பசிபிக் வெர்ஷன். ஸோ இப்போ ஆசியானுக்கும் ஒபேக்குக்கும் ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் தேவைப்படுது. ஒபேக் அந்த மாநாடுக்கும் தனியாக தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து 2019 பேசுகிறப்ப இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இந்தோ பசிபிக் வெர்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கணுன்ற மாதிரி சொன்னார். ஓகேங்களா? இண்டோ பசிபிக் அப்படின்றது இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் ரெண்டும் கூட்டு சேர்ந்து ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி 2019 நடந்த கிழக்காசிய உச்சி மாநாட்டில் நம்ம பிரதமர் பங்கேற்கும் போது சொன்னார். ஸோ அதுக்கான ஃப்ரூட்ஃபுல் வந்து எதுவும் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக சொல்லலை. பட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து IPOI அந்த இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அதில் அவங்க சொல்கிறதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த 17 கண்ட்ரியுமே வந்து இன்னும் ஓகே சொல்லலை. இந்த கிழக்காசிய உச்சி மாநாடு 2020 வந்து ஒரு 4 விஷயங்கள் அவங்கள தீர்மானமாக போட்டிருக்காங்க. ஒன்று வந்து மெரெயின் சஸ்டைனபிலிட்டி, அதாவது கடலோர பாதுகாப்புன்ற மாதிரி. அண்ட் தென் வந்து இந்த கொரோனா மாதிரி ஒரு நோய் தொற்று வந்தால் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எப்படி வந்து எதிர்கொள்கிறது அப்படின்ற பற்றி ஒரு டிக்ளரேஷன்ஸ் மாதிரி. அப்புறம் பெண்களின் முன்னேற்றம் பாதுகாப்பு, அதை பற்றி ஒரு டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் ரீஜனல் எக்கனாமியோட க்ரோத், ஐ மீன் உள்ளூர் பொருளாதாரம் வளர்வதற்கான வழி நெறிமுறைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் வந்து இந்த உச்சி மாநாட்டில் வந்து ஒரு டிக்ளரேஷனாக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் 2020 ஈஸ்ட் ஏஷியாவில் சம்மிட்டில் மொத்தம் 17, 10 ஆசியம் அப்புறம் அந்த 7 நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே நடந்ததுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த தடவை மாநாடு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இதுதான், எல்லா மாநாடுமே விர்ச்சுவலாக தான் நடந்துட்டுருக்கு. அதனால வென்யூ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அண்ட் தென் நெக்ஸ்ட், ஸோ இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் பீஸ் ப்ரைஸ் 2020.
ஸோ நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் பீஸ் ப்ரைஸ் 2020. ஸோ பங்களாதேஷை சேர்ந்த சதத் ரஹ்மான் அப்படின்ற ஒரு டீனேஜர் இந்த விருதை வாங்கியிருக்கார். அவர் வந்து சைபர் கிரைம்க்கு எதிராக வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் சைபர் கிரைம் பற்றி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணதுக்காக வந்து இந்த விருதை வந்து அவருக்கு தந்திருக்காங்க. சதத் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷி இளைஞருக்காக இந்த விருது தரப்பட்டிருக்கு. ஸோ நேற்றுக்கு அந்த விருது அறிவித்தது வந்து ஏற்கனவே வாங்கிய நோபல் பிரைஸ் வின்னர் மலாலா யூசஃபாய், ஓகேங்களா, அவங்க தான் அறிவித்தாங்க. அந்த பையன் வந்து ஒரு சைபர் டீன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி பங்களாதேஷ் முழுக்க அவர் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்துருந்தார். ஸோ நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டி பங்களாதேஷில் வந்து இந்த சைபர் கிரைமை இந்த இன்டர்நெட் டெக்னாலஜிஸில் நம்ம எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நிறையா ஸ்பீச் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு தடவை வந்து அவருக்கு ஏன் இந்த மாதிரி சைபரில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, அவருடைய ரிலேஷன் வந்து ஒரு கேர்ள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சைபர் கிரைம் பிரச்சனைனால. ஸோ அதனால் வந்து இவர் ஆரம்பித்தார். ஸோ சைபர் டீன் அப்படின்ற ஒரு ஆப் அவர் கிரியேட் பண்ண ஒரு காரணத்துக்காக சைபர் கிரைமை பற்றி பங்களாதேஷ் டீனேஜர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணது காரணத்துக்காக சதத் ரஹ்மான் அப்படின்ற பங்களாதேஷ் இளைஞருக்கு இந்த விருது தரப்பட்டிருக்கு. ஜீவன் சேவா ஆப், இது வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனா பேஷண்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப் எக்ஸ்க்ளூசிவாக கொரோனா பேஷண்ட்ஸை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த ஜீவன் சேவா ஆப் அப்படிங்கிறத டெல்லி கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் லைனர்ஸ் எக்கனாமிக் சர்வே வந்து இந்த தடவை வந்து கோவிட்னால ஏற்பட்ட லாஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, ஓகேங்களா. எக்கனாமிக் சர்வே வந்து இந்த தடவை வர்றப்ப ஐ மீன் பிப்ரவரியில் வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து கோவிட்னால இந்தியா பொருளாதாரம் எந்த அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு தடவை மத்திய நிதி பட்ஜெட் போடுறப்ப எக்கனாமிக் சர்வே அதுக்கு முந்த நாள் வரும். இந்த தடவை எக்கனாமிக் சர்வே வந்து ப்ரிப்பேர் பண்ண போது கே வி சுப்பிரமணியம், த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஃபார் த யூனியன் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. தலைமை பொருளாதார ஆலோசகர் கே வி சுப்பிரமணியம் தலைமையில் தான் இந்த எக்கனாமிக் சர்வே, இந்த வருடத்துக்கு எக்கனாமிக் சர்வே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ கொரோனாவில் ஏற்பட்ட லாஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் திஸ் ஐம் கம்மிங் டு இன் ஃபார் டுடேஸ் அனாலிசிஸ். Thank you and have a good day and be safe.